ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் ஒன்றுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நான் இங்கே பார்த்த நல்ல விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் இந்த வீடியோவை வெர்டிகுலராக எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனை நேராக வச்சு பாருங்கள். அண்ட் ஒன் மோர் விஷயம், நான் ஒரு சின்ன வேலைக்காக தான் போனேன். ஸோ நிறைய இடங்களை என்னால் கவர் பண்ண முடியல. நான் பார்த்த அழகான விஷயங்களையும் இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் மட்டும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த கம்பெனியாக வரல இந்த கம்பெனியாக வரலன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு சின்ன வேலைக்காக எலக்ட்ரானிக் சிட்டி வந்தேன். ஒவ்வொரு டைமும் எலக்ட்ரானிக் சிட்டி வரும்போதும் அதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்க மெயின்டைன் பண்ணுற விதமும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் ஒன்றும் இல்லை. வெஹிக்கிள்ஸ்லாம் போகணும்னா டோல்கேட்டில் டோல் பே பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கவுண்டர்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வால்வோ எம்டிசி பஸ் தான். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கே லுக்கே செமையாக இருக்குது. பட் என்னென்னா, நம்மகிட்ட போகிறதுக்கு காசு தான் இல்லை. இந்த எலக்ட்ரானிக் சிட்டிலேயே என்னை ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் தான். எலக்ட்ரானிக் சிட்டியில் நிறைய இடங்களில் இந்த இ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பார்க்க முடியுது. ஒரு மெட்ரோ நகரத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரீயான இ டாய்லெட் வசதி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி அமைஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, நடந்து போகிறவங்களுக்கு தனியாக வழி அமைச்சு தந்திருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ் போகிறதுக்கு தனி ரூட்டும், டூ வீலர் ஃபோர் வீலர் போகிறதுக்கு தனியான ஒரு ஃப்ளைஓவர் அமைச்சு தந்திருக்காங்க. அண்ட் ஒன் மோர் விஷயம் என்னை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் நிறைய இடங்களில் வந்து கம்பெனி உள்ள மரம் வளர்க்குறாங்க. ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது கார்டன் மாதிரி இருக்குது, ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இந்தியாவிலே முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பட் நம்ம நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குப்பைகளே இருக்காது, பார்க்கறதுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ உண்மையாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே பார்த்தோம்னா மெட்ரோ லைன் போடுற ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் எடுத்து ஓட்டிகிட்ருந்தாங்க. என்னென்னு விசாரிக்கும் போது, இந்த சைக்கிள் வந்து அவர் கணக்கில் ரெண்டுக்கு எடுத்து ஸ்கேன் பண்ணி ஓட்டுறதாமா. ஸோ உண்மையாக நல்ல விஷயம், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் தடுக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் சிட்டியோட எல்லோ லைன் மெட்ரோ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஊரே பார்க்குறதுக்கே செமரிச்சாக இருக்குது. இன்னும் இந்த வந்து மெட்ரோலாம் வந்துட்டாங்களேன், பார்க்குறதுக்கே ஒன்றும் செமரிச்சாயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, அதோடய ஜங்ஷன் தான் இங்கே கட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஒர்க்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் எலக்ட்ரானிக் சிட்டியோட மெயின் பஸ் ஸ்டாப். வெளியூருக்கு வந்துட்டு நம்மூர் பஸ்ஸை பார்க்குறதே தனி சந்தோஷம் தாங்க. ஸோ நம்ம இப்போ ஒசூருக்கு போகிறோன்றனால இந்த ஃபுட்பாத் மலை ஏறி அந்த எண்டுக்கு போக போகிறோம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெசிலிட்டிஸ் சொல்லாங்க இந்த ஃபுட்பாத். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மெயின் நேஷனல் ஹைவேஸ் ரோடெல்லாம் கிராஸ் பண்ணியெல்லாம் போக முடியாது. ஸோ இந்த ஃபுட்பாத்னால ஈஸியாக கிராஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரோடு தான் நேஷனல் ஹைவேஸ் 44 கோல்டன் குவாட்ரிலேட்டர். 6 ரோடு போதுங்க. ஆனால் 6 ரோட்லேயும் ஒவ்வொரு விதமான வெஹிக்கிள்ஸ்லாம் போகுது. கீழே இருக்க சர்வீஸ் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் சிட்டிக்கு போகிற டவுன் பஸ்லாம் போகுது. அதே வந்து ஃப்ளைஓவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் டு பாயிண்ட் போகிறவங்கலாம் இந்த ஃப்ளைஓவர் யூஸ் பண்ணுறாங்க. நான் நின்றுட்டுருக்க இந்த ஃப்ளைஓவர் ஃபுட்பாத் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1000 மேலே இங்கே வந்து நடந்து போவாங்க. பட் ஆனால் ஒரு எச்சத்து போகிறதோ இல்லை ஒரு குப்பை போகிறதோ இல்லை. ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் சிட்டியை பார்க்குறதுக்கே செமையாக இருக்குங்க. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா அங்கங்கே குப்பை எதுவுமே இல்லாமல் ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நான் இப்போ அத்திப்புள்ளி போகிற பஸ்ஸில் ஏறிட்டேன். இங்கே சீட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஈவனாக இல்லாமல் ஆப்போசிட் ஆப்போசிட் வைக்கிற மாதிரியான ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலி டிசேபிலிட்டியாக இருக்கவங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நான் ஏறல இந்த பஸ்ஸில், ஒரு பக்கம் காணுன்ற மாதிரி நான் மட்டும்தான் இருந்தேன், யாருமே இல்லை. கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் ஏறினாங்க. ஸோ ரொம்பவே ஒரு புதுசான ஒரு அனுபவமாக இருந்தது. அண்டு டிராஃபிக் நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும். வண்டிகள் நின்றா நின்றுக்கிட்டே இருக்குது, மூவாவதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் போனது பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். அப்போயே எந்த அளவுக்கு டிராஃபிக்னா, பீக் அவர்லாம் எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபைனலி நான் ஒரு சின்ன வேலைக்காக தான் எலக்ட்ரானிக் சிட்டி வந்தேன். ஸோ அந்த வேலை ஆகலை. ஸோ வேலை தான் ஆகலையே, வீடியோவாக எடுத்து போடுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதில் குறை நிறைகள் இருந்தால் உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்க ஃபெசிலிட்டிஸ், ரெண்ட்டுக்கு விடப்பட்டில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆகட்டும், இல்லை வந்து இ டாய்லெட் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் ஒசூரில் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்குன்றது
என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒப்பீனியன் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.